தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருபத்தோரு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி பத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்துள்ளன கனிமொழி போட்டியிட்ட தூத்துக்குடி மற்றும் திமுக கூட்டணியிலுள்ள காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட சசிகாந்த் செந்தில் ஆகியோரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்துள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றுள்ளது அதே நேரத்தில் திமுக கூட்டணியை எதிர்த்து பாமக அமமுக தமாக தனிச்சின்னத்தில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பாரிவேந்தரின் ஐ ஜே தேவேந்திர யாதவின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளோடு களமிறங்கிய பாஜக கூட்டணி மொத்தம் இருபத்தி ஓரு தொகுதிகளில் படுதோல்வியடைந்து டெபாசிட் தொகையை இழந்துள்ளது அதிலும் குறிப்பாக பத்தொன்பது தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட பாஜக டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறது வட சென்னையில் போட்டியிட்ட பால் கனகராஜ் சிதம்பரத்தில் கார்த்திகாயினி கரூரில் செந்தில்நாதன் நாகையில் ரமேஷ் நாமக்கல்லில் கே பி ராமலிங்கம் தஞ்சையில் எம் முருகானந்தம் திருப்பூரில் ஏ பி முருகானந்தம் திருவள்ளூரில் பொன் பாலகணபதி திருவண்ணாமலையில் அஸ்வத்தாமன் விருதுநகரில் ராதிகா சரத்குமார் மற்றும் பெரம்பலூரில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட ஐஜே கே வேட்பாளர் பாரிவேந்தர் ஆகியோர் டெபாசிட்டை பறிகொடுத்துள்ளனர் இதேபோல் பாமக போட்டியிட்ட பத்து தொகுதிகளில் ஆறு இடங்களில் டெபாசிட் இழந்துள்ளது திண்டுக்கல்லில் போட்டியிட்ட திலகபாமா கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்ட தேவதாஸ் காஞ்சிபுரத்தில் ஜோதி வெங்கடேசன் மயிலாடுதுறையில் மாகா ஸ்டாலின் சேலத்தில் அண்ணாதுரை மற்றும் விழுப்புரத்தில் முரளிசங்கர் ஆகியோர் டெபாசிட் தொகையை இழந்துள்ளனர் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஈரோட்டில் போட்டியிட்ட விஜயகுமார் ஸ்ரீபெரும்புதூரில் வி என் வேணுகோபால் மற்றும் தூத்துக்குடியில் விஜயசீலன் ஆகிய மூவரும் படுதோல்வியடைந்து டெபாசிட் இழந்தனர் அமமுக போட்டியிட்ட இரண்டு இடங்களில் திருச்சியில் போட்டியிட்ட செந்தில்நாதன் டெபாசிட் இழந்தார் தேமுதிக மற்றும் இரட்டை இலை சின்னத்தில் எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் கட்சியுடன் திமுக கூட்டணிக்கு எதிராக களமிறங்கிய அதிமுக கூட்டணி பத்து இடங்களில் படுதோல்வியை தழுவி டெபாசிட் தொகையை இழந்துள்ளது இதில் முப்பத்து மூன்று இடங்களில் போட்டியிட்ட அதிமுக எட்டு இடங்களில் டெபாசிட்டை பறிகொடுத்தது தென்சென்னையில் போட்டியிட்ட ஜெயவர்தன் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்ட பசலியன் நாசுரேத் ராமநாதபுரத்தில் ஜெயபெருமாள் தேனியில் நாராயணசாமி தூத்துக்குடியில் சிவசாமி வேலுமணி நெல்லையில் ஜான்சிராணி வேலூரில் பசுபதி புதுச்சேரியில் தமிழ் வேந்தன் ஆகியோர் டெபாசிட் தொகையை இழந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க